या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः பிரத்யக்ஷாபிஹி பிரபன்னஸ் தனுபிர் அவதுவஸ் தாபிர் அஷ்டாபிரீஷஹ. மூணாவது அங்கத்தில் ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது ராஜா வந்து மறைஞ்சின்னு சகுந்தலாவும் அனசூயா பிரியம்பதா மூணு பேரும் பேசிக்கிறத இவர் வந்து பார்த்துண்டு கேட்டுட்டும் சமயம் பார்த்து உள்ள நுழையணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதில் சகுந்தலையினுடைய விரகாவஸ்தரில் அவளுடைய சரீரம் மிகவும் அழகாக இருக்குது. எப்படி கிரீஷ்ம ருத்துவனுடைய ஒரு எஃபெக்ட் அண்ட் மன்மதனுடைய எஃபெக்ட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கிரீஷ்ம ருத்துவனுடைய எஃபெக்டில் வந்து உடம்பு ரொம்ப வாடி போயிருக்குமே தவிர இவ்வளவு அழகாக இருக்காது, இவ்வளவு ஒரு பொலிவோடு இருக்காதுங்கிறதுக்காக சொல்கிறார். ஸ்தனநியஸ்த உஷீரம் சிதிலித மிருணாலைக வலயம் பிரியாயா சாபாதம் கிமபி கமனீயம் வபுரிதம் சமஸ் சமஹா தாபஹா காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ நது கிரீஷ்மஸ்ய ஏவம் சுபகம் அபராத்தம் யுவதிஷு. அதோட பார்த்தோம் இல்லையா? பிரியம்வதா பிரியம்வதா அனசூயே தஸ்ய ராஜர்ஷேஹே பிரதம தர்ஷனாத் ஆரப்ய பரியுத்சுகேவ சகுந்தலா கின்னு கலு தஸ்யாஹ தன்னிமித்தோயம் ஆதங்கஹ பவேத். பிரியம்வதாக்கு தான் முதல்ல டவுட் வருது. சி, அனசூயாவோட கேரக்டர் அண்ட் பிரியம்வதா கேரக்டர் பார்க்கறச்சே அழகா இன்னும் நன்னா தெரியறது இல்லை. பிரியம்வதாக்கு வந்து ரொம்ப சூட்டிக்க உடனேயே ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் த ப்ராப்ளம் ஷுட் பி. ஸோ டைரக்டா சொல்றா தஸ்ய ராஜர்ஷே, இந்த ஜனாந்திக்கம்ங்கிறதும் பிரியம்வதா தனியா அனசூயாட்ட சொல்றா. ஸோ இது வந்து ராஜாவுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வந்து ராஜாவுக்கு கேட்க முடியாது. ரைட், ஒன்லி தி ஆடியன்ஸ் நோஸ் that this is a conversation between Priyambada and Anasuya. Ala Anasuye tasya rajarshehe anda rajarshi adavadu dushyantan dushyantanudaya mudal parvayilirundu aarambithu prathama darshanad aarabhya avana mudalla paatha aarambichathile paaka aarambichathile irundu pariyutsuka iva shakuntala utsuka oru aaval adavadu oru rombavum எங்கேயோ பறிகொடுத்தவ போல இருக்காவ. பரியுத்சுகா அவனை திருப்பி திருப்பி பார்க்கணுங்கிறதுனால அந்த மன்மதாவஸ்தையில இருக்கா சகுந்தலான்னு நினைக்கிறேன். கின்னுகலு தஸ்யாஹா தன்னிமித்தம் அயம் ஆதங்கா. தஸ்யாஹா சகுந்தலாவினுடைய அயம் ஆதங்கா, இந்த ஆதங்கம் இந்த வருத்தம் துக்கம்ங்கிறது தன்னிமித்தா பவேத்து. தன்னிமித்தகனா துஷ்யந்த நிமித்தகா பவேதா. துஷ்யந்தனை காரணமா வச்சுட்டு இவளுக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் இருக்கோ அப்படின்னு இது பண்றா, தர்க்கம் பண்றா. அனசூயா சகி மமாபி ஈத்ருஷி ஆசங்கா ஹ்ருதயஸ்ய பவது பிரக்ஷ்யாமி தாவதேனாம் பிரகாஷம் சகி பிரஷ்டவியாசி கிமபி பலவான் கலு தே சந்தாபஹ. அனசூயா வந்து எனக்கும் அப்படிதான் தோணித்து. சரி, அவளுக்கு தோணினாலும் சடார்னு வாயில விட்டு ஃபர்ஸ்ட் சொல்லல. பிரியம்வதா தான் அதை வந்து சட்டுன்னு சொன்னா. ஸோ அவளோட ஏஜ் அங்கே தெரியறது. ஸோ கொஞ்சம் டெஃபினட்டாக ஷீ மஸ்ட் ஹவ் பீன் யங்கர் தென் அனசூயாங்கிறது தெரியறது. ஆர் அட்லீஸ்ட் சகுந்தலையோட ஒப்ப வயசாக இருக்கணும். ஸோ அனசூயா மஸ்ட் ஹவ் பீன் ஓல்டர். எனக்கும் மமாபி ஈத்ருஷி ஆசங்கா ஹிருதயசிய, இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு டவுட்டு தோன்றது. பவத்து இருக்கலாம், அவளையே கேட்போம். ஏனாம் தாவது பிரவக்ஷியாமி, அவளையே கேட்கலாம். பிரகாஷம் கர்ச்சே இப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி அப்போ ராஜாவுக்கும் அது தெரியறது. சகி பிரஷ்டவியாசி கிமபி, உன்னை ஏதோ கேட்கணும். என்ன பலவான் கருத்தே சந்தாபகா, உனக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தாபம், நீ தவிக்கிற தவிப்பு இருக்கே ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கே. சகுந்தலா பூர்வார்த்தேன சயனாதுத்தாய கிம் வக்து காமாசி. அதாவது பூர்வார்த்தேன சயனாதுத்தாயனா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அப்படி சாஞ்சுட்டு இருக்கா, ஜஸ்ட் மேல் போர்ஷனை மாத்திரம் அப்படி இது பண்றா, டார்சோ மாத்திரம் கொஞ்சம் தூக்கிட்டு கேட்கறா. ஷி டசன்ட் ரொம்ப ஃபுல்லாவும் எழுந்துக்கல, அதே சமயத்துல பயங்கரமாவும் வரல. அந்த களைப்புனால அவ வந்து மெதுவா தன்னுடைய இது மேல மாத்திரம் தூக்கி பாக்குறா. திக்கிம் வக்து காமாசி, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? அனசூயா ஹலா சகுந்தலே அனபியந்தரே கலு ஆவாம் மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய.
किन्तु यादृशी इतिहास निबन्धेषु कामयमानानाम् अवस्था श्रूयते तादृशीं तव पश्यामि। कथय, किन्निमित्तं ते सन्तापः? विकारं खलु परमार्थतः अज्ञात्वा अज्ञात्वा अनारम्भः प्रतीकारस्य। எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த மன்மதனுடைய விவகாரத்தில். அனசூயாவோட இது பேச்சு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஏதோ புராணத்துலலாம் கேட்டிருக்கோம். அதனால வந்து நீ படுற அவஸ்தை பார்த்தா அது மாதிரி இருக்கு, ஆகையினால கேட்குறேன். என்ன விஷயம் தெரிஞ்சாதானே அதுக்கு வந்து பிரதிகாரம் ஏதாவது பண்ண முடியும், வியாதி என்னன்னு தெரிஞ்சாதானே மருந்து கொடுக்க முடியும். இதுவே தெரியாத சிம்டமே என்ன ஏது, எதனுடைய சிம்டம்ஸ்னே தெரியாத, காரணமே தெரியாத, எங்கேருந்து நம்ம வந்து க்யூருக்கு ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுக்காக சொல்கிறா அனபியந்தரே, அனபியந்தரேன்னா இப்போ அசிக்ஷிதாக, எங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. விஷயம் தெரியா, அதாவது அனபியந்தரே கலு ஆவாம் மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய, ஆவாம் எங்களுடைய மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய மன்மதனை பொறுத்து இருக்கக்கூடிய கதைக்கு அனபியந்தரே, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து விஷயம் தெரியாதவா அப்படிங்கிறார். அனபியந்தரா இஸ் இது விஷயம் தெரியாது. ஆவாம் அனபியந்தரே, சாரி, ஆவாம் நாங்கள் ரெண்டு பேருமே மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய மன்மதனுடைய விவகாரத்தில் அவர் மன்மதனுடைய அவஸ்தைகள் எப்படி என்னங்கிற ஒரு விசாரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அனபியந்தரே அஜ்ஞானி நாங்கள். கிந்து யாதிருஷி இதிகாச நிபந்தனேஷு, இதிகாசங்கள்லாம் எந்த மாதிரி காமயமானாம் அவஸ்தா, காமத்தினால ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களின் அவஸ்தை எப்படி இருக்கோ, தாதிருஷின் ஷுருயதே எப்படி கேட்கப்படுகிறதோ, தாதிருஷின் தவ பசியாமி, அந்த மாதிரி ஒரு அவஸ்தையில நீ இருக்கேன்னு தெரியறது எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுமா. அதனால கதைய கிந்நிமித்தம் தே சந்தாபா, என்னத்தினால உனக்கு இப்படி ஒரு சந்தாபம்? விகாரம் கலு பரமார்த்ததா அஜ்ஞாத்வா, விகாரம் இந்த மாறுதல்ங்கிறது இருக்கே, பரமார்த்ததா அஜ்ஞாத்வா அதனுடைய உண்மையான நிலைமையை வந்து தெரியாமல் பிரதீகாரஸ்ய அனாரம்பகா, அதுக்கு பதில் கியூருங்கிறது அனாரம்பகா, ஆரம்பிக்க முடியாது. ரைட், விஷயம் தெரியாம ஆரம்பிக்க முடியாது ஒரு கியூருங்கிறது, ஆர் அதை வந்து சரி கட்டுறதுக்கு என்ன பதில் செயலுங்கிறது நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. அது வந்து அர்த்தாந்திர நியாசம். ரைட், உன்னுடைய அவஸ்தை எந்த காரணத்தினால, இப்போ நம்ம ஏதோ மன்மதன்னு நினைச்சுட்டு சேம் துஷ்யந்தனால தான் நீ வந்து தவிக்கிறேன்னு சொல்லி அவன் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணி அசியூம் பண்ணிட்டு பண்ணான்னா, அவ திடீர்னு செப்பன்னு இல்லை எனக்கு கிரீஷ்ம ரித்துனால தான் சொன்னான்னா, அது என்ன காந்தக்கிம் நகி நூப்புரகான்னு சொன்ன மாதிரி ஆயிடுமோ இல்லையோ, அலங்காரத்தில் ஒன்று வரும் இல்லையா, ஒரு அசட்டு சகி கூட நிற்கிறவ காந்தக்கிம் அப்படின்னு கேட்போம், என்ன பிரஜல்பன் மத்பதே லக்னஹா, ஏதோ பேசிண்டே என் காலில் பிடிச்சி நின்னானோ இல்லையோமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறா. அப்போ காந்த கிம்னு ஒன்று கேட்குறா, இவ வந்து அனிஷ்ட சகியவ, அதனால இல்லை இல்லை நூபுரகான்னுட்டு அவளை வந்து விளக்கிறதுக்காக, அவளுக்கு உண்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவள்கிட்ட நூபுரம்னு, அந்த மாதிரி ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, எங்கேயோ கொண்டு போய் மாட்டின்ற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. ஸோ முதல்ல விஷயத்தை நீ சொல்லுன்னுட்டு பக்குவமாக அவள் கேட்குறா அனசூயா. பதில் செய்யறதுக்கு அனாரம்பகா ஆரம்பிக்க முடியாது, there cannot be a start for some cure if you don't know what the it is இல்லையா, diseases ஏன் வந்து இப்போ அனாரப்யஹ அந்த மாதிரி லைக் ஆரப்தும் அசக்கியம் இல்ல, இது பிரதீகாரஸ்ய கரணம் மாதிரிதானே, பிரதீகாரஸ்ய ஆரம்ப ஆரம்பத்தையோட இதுதானே, இது உனக்கு இப்ப நவுன் ஃபார்ம் இல்ல, இப்போ ஆரம்பிக்கப்படல ஆரம்பிக்க முடியாது, அந்த அசக்கியதான்றது ஒரு அயோக்கியதான்றது எங்க வருது அந்த, இல்ல அயோக்கியதாங்கிறது மீனிங்ல கிடையாது உனக்கு, இத ஒரு லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல அயோக்கியதா வரல, லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன்னா தேர் கெனாட் பி அ ஸ்டார்ட் ஆர் தேர் இஸ் நோ ஸ்டார்ட்ங்கிற மாதிரி தான் லிட்டரல் மீனிங் இருக்கு. ஓகே, தேர் இஸ் நோ பிகினிங் ஃபார் அ கியூர் ஆர் ஃபார் அ அது என்ன பதில் செய்யறதுங்கிற மூலியம் ரெமெடி, ரெமெடி கரெக்ட்.
அந்த வேர்டுக்கு தான் அதானே இருக்கு. சொன்னேன் இல்லையா? ஓகே. ஆ இல்லை இல்லை. யா ரெமெடி. இந்த முடியாது அசக்கியம்ங்கிற பாயிண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. தேர் இஸ் நோ ரெமெடி ஃபார் தேர் கேன் பி நோ பிகினிங் ஆஃப் அ ரெமெடி அப்படிங்கிறது, அந்த கேன் பீங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். விதவுட் கரெக்டாக நம்ம வந்து அந்த மாறுதல் என்னங்கிறத அசர்டைன் பண்ணாத ஒரு ரெமெடியை ஆரம்பிக்கிறது, ரெமெடியினுடைய ஆரம்பம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இவ்வளோ தூரம்லாம் வந்து ஆரப்தும்னு சக்கியத்தேங்கிறதெல்லாம் வந்து உனக்கு இந்த ஸ்டைலிஸ்டிக் டிஃப்ரென்ஸில் மாறிடும் இல்லையா, அது வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். இது வந்து அந்த ஃபாஸ்ட்டாக சொல்கிறான், நீ ஒன்றும் சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறச்சே. சில விஷயங்களை நம்ம விட்டுருவோம் இல்லை அந்த பேச்சு ஸ்டைலில், ஆமா. அந்த மாதிரி. ஓகே சரி. ராஜா ராஜா அனசூயாம் அபி அனுகதஹ மதியஹ தர்க்கஹ நஹி ஸ்வாபிப்ராயேண மே தர்ஷனம். ஸ்வ அபிப்ராயேன ந மே தர்ஷன அனசூயாம் அனுகதா மதியா தர்க்கா. மதியா தர்க்கா என்னுடைய தர்க்கம்ங்கிறது, தட் இஸ் என்னுடைய டிடக்ஷன் இருக்கே சஸ்பிஷன், அதுவும் வந்து அனுகதாம் அனசூயாம் அனுகதா. இது வந்து ரெண்டு விதம், அனுசூயையா அப்படின்னுட்டு ஒரு பாட்டபேதம் இருக்கு, அனசூயாம்னு ஒன்று இருக்கு. ஸோ அனசூயாவை தொடர்ந்து என்னுடைய சஸ்பிஷன் இருக்கு, மதியஸ்தர்க்கா அனுகதா. ஸோ அவளுக்கு பின்தொடர்ந்து என்னுடைய இது ஊகாவும் அதே மாதிரி இருக்குங்கிற, அல்லது அனசூயையா அப்படி அவளும் நான் சொல்றதையே சொல்றா அப்படிங்கிற மாதிரி பாட்டபேதம் எடுத்துக்கிறான். அது வந்து நல்லது இல்லை. அங்க கீழே பாட்டபேதம் பார்த்தேன்னா அனசூயையா அப்படி மதியஸ்தர்க்கா அனுகதகான்னு போட்டிருக்காரோ இல்லையோ, அவளும் என்னதான் ஃபாலோ பண்றாங்கிறது வந்து ஒரு தீரோதாத்த நாயகனோடது கிடையாது. அங்க வந்து ஒரு அகங்காரம் வந்துடும், நான் நினைக்கிற மாதிரி அவளும் நினைக்கிறா பார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். வெரஸ் அவளை அவளை மாதிரியே நான் நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அங்கே, ஏன்னா அவள் சகி. இப்போ பின்னாடி வரைச்சே சொல்லுவார் சமதுக்க சுகேன ஜனேனம்பர் சகிய, துக்கத்திலையும் சுகத்திலையும் ஒப்ப இருக்கக்கூடியவள் தான் வந்து சகி. அதனால அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அனசூயாம் அனுகதா மம தர்க்கா, அது பெட்டர். நஹி ஸ்வாபிப்ராயேண மே தர்ஷனம். ஸ்வா அபிப்ராயேண மே தர்ஷனம் கர்ச்சே என்னுடைய வியூங்கிறது, என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ்னால இட் இஸ் நாட் கைடடுங்கிறது தெரியறது என்ன. ஸோ மம அபிப்ராயேண மம தர்ஷனம் ந பவேத் தர்ஹி, அனசூயாவோட ஒட்டி தானே இருக்கு, என்ன காமி ஸ்வதாம் பஷ்யதி மாதிரி ஆகலைங்கிறார். ரைட்டா? மே தர்சனம் என்னுடைய பார்வைங்கிறது, என்னுடைய கண்ணோட்டங்கிறது ஸ்வ அபிப்ராயேன நகி, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தினால என்னுடைய அசம்ஷன்ஸ்னால இல்லைன்னு ஆயிடுறது. இட் இஸ் பீங் வேலிடேட்டட் பை அனசூயாஸ் தாட்ஸ். சகுந்தலா ஆத்மகதம் பலவான் கரு மே அபினிவேச இதானீம் அபி சஹசை சஹசா என்னுடைய அட்டாச்மெண்ட் இப்போ கூட எனக்கு வந்து அட்டாச்மெண்ட்டுங்கிறச்சு இவாளிடத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை சொல்றா. ரைட், எனக்கு வந்து அனசூயா பிரியம்பதாட்ட என்னுடைய அட்டாச்மெண்ட், தட் இஸ் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் இதானீம் அப்பி சகசா ரொம்ப சகஜமாக என்னால் வந்து இவாளிடத்துல சொல்ல முடியல, தெரிவிக்க முடியல. ஜென்ரலி வந்து துக்க சுக்கத்தில் பகிர்ந்து கொள்கிற சகிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும்னு பேர். இவாளிடத்துலையும் எனக்கு என்னுடைய ஆசைங்கிறது ரொம்ப பலவான் மே அபினிவேஷகா, என்னுடைய ஆசைங்கிறது இவாளிடத்துல ரொம்பவும் இதுவாக தான் இருக்குது, நன்னா தான் இருக்குது. இதானியும் அப்பி அப்படி இருந்த பொழுதிலும் ஈவன் தென் என்னுடைய ஆசை இவ்வளவு, அதாவது ராஜாவினிடத்துல ஒரு ஒரு மன்மத இது சந்தாபத்தினால நான் தவிச்சுட்டு இருக்கிற சமயத்திலையும் என்னால இவாள்கிட்ட சொல்ல முடியல பத்தியோ இல்லையோ, இவ்வளவு துக்கத்துல நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே கூட எனக்கு வந்து அனசூயா பிரியம்பதாட்ட சொல்ல முடியல. பிரியம்பதா சகி சகி சகுந்தலே சுஷ்ட்வேஷா பணி பணதி ஹிம் ஆத்மனஹ ஆதங்கம் உபேக்ஷசே
அனுதிவசம் கலு பரிஹியசே அங்கைஹி கேவலம் லாவண்யமயி சாயா துவம் துவாம் ந முஞ்சதி. அனசூயா கேட்டதுக்கு அவ எதுவுமே பதில் சொல்லாத ஆத்மகதம்ல தானே வந்து என்னால இப்ப தெரிவிக்க முடியலன்னு சொன்னதுனால பிரியம்பதா இன்னும் தூண்டுறா. சகுந்தலா, சுஷ்டு ஏஷா பணத்தி, உன்னுடைய சந்தாபம் வந்து கிந்நிமித்தம் தே சந்தாபா, உனக்கு ஏன் நீ வந்து இப்படி தவிக்கிறேங்கிறது கரெக்டா தான் அனசூயா உன்னை கேட்கறா. கிம் ஆத்மனா ஆதங்கம் உபேக்ஷசே, வயர் யூ இக்னோரிங் யுவர் இது டிஃபிகல்டி, உன்னோட ட்ரபிள், உன்னுடைய பிரச்சனையை நீ வந்து இக்னோர் பண்றதுனால தானே அப்படியே உனக்குள்ளேயே மருகி மருகி நீ வந்து இழைச்சு போயிருக்க. அனுதிவசம் கலு தினந்தோறும் அங்கைகி பரிகீயசே, உன்னுடைய அங்கங்களினால நீ வந்து அப்படியே மருகி நீ வந்து இழைச்சு போயிருக்க. கேவலம் வெறும் லாவண்யமயி சாயா, லாவண்யமயமான ஒரு ஒரு சாயான அந்த சாயல், அந்த சாயல் மாத்திரம் உன்னை விட்டு போகல. துவாம் ந முஞ்சதி, தேர் இஸ் ஜஸ்ட் அ ஷேடோ ஆஃப் இது இன் யூ, பியூட்டி இன் யூ. ராஜா அவிததமாக பிரியம் வதா ததாஹி, விததம்னா பொய்யே, அவிததம்னா சத்தியம். ஸோ சத்தியம்தான் சொன்னா, அதுல எவ்வளவு ரெண்டு டபுள் நெகட்டிவ் வருது. ததம்னா சத்தியம், விததம்னா பொய், அவிததம்னா மறுபடியும் சத்தியம். இந்த வேர்ட் ஃபார்மேஷனுக்கு என்ன ததம்னா சத்தியம், விகதம் ததம் எஸ்மாத்து அது வந்து விததம் மித்யா ஒரு பொய் ஃபால்ஸ். க்ஷாம க்ஷாம கபோல மானன முரஹ காட்டின்ய முக்தஸ்தனம் மத்யஹ க்ளாந்ததர பிரகாம வினதா வம்சௌ சவிஸ் பாண்டுரா சோச்சியாச்ச பிரியதர்ஷனாச்ச மதன க்ளிஷ்டேய மாலக்ஷ்யதே பத்ராணாமிவ சோஷணேன மருதா ஸ்பிருஷ்டா லதா மாதவி. சிம்பிள் ஸ்லோகம் அவளை வர்ணிக்கிறதுக்கு, அந்த அவளுடைய விரகாவஸ்தையை வர்ணிக்கிறது இதுல. ஏன்னா லாவண்யமயி சாயா கேவலம் துவாம் நமுஞ்சதி, உன்னிடத்துல ஒரு அழகுங்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத ராஜா டிஸ்கிரைப் பண்றாரு. இங்க பொய்யா சொல்லல, உண்மையதான் சொன்னா பிரியம்பதா. க்ஷாம க்ஷாம கபோலம் ஆனனம், முகமானது அப்படியே க்ஷாம 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 க்ஷாமான கொஞ்சம் இதுவா ரொம்ப வாடி போயிருக்குன்னு அர்த்தம். அந்த யூஸ்வலி ஈஷத்து க்ஷாமாக்கு தான் வந்து க்ஷாம க்ஷாமாம்போம், பட் க்ஷாம க்ஷாமானா மிகவும் வாடியதுங்கிற அர்த்தத்தில் டபுள் சொல்கிறார் இங்கே. ஓகே, ஸோ க்ஷாம க்ஷாம கபோலம் மிகவும் வாடின கன்னத்தை கொண்ட ஆனனம் முகம், அதுக்கப்புறம் உரகா மார்பானது எப்படி இருக்குன்னா காட்டின்ய முக்தஸ்தனம், அந்த காட்டின்யம் ஃபர்ம்னஸ், ஒரு ஃபர்ம்னஸே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்கள் அதை கொண்ட மார்பு உரகா. இழைச்சு போயிட்டா சாப்பாடு குறைவு, மன்மதன்னால வந்து ரொம்பவும் தவிக்கக்கூடியவள். ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். மத்தியா கிளாந்த தரகா, இடுப்பு பிரதேசங்கிறது ரொம்பவும் வாடி போயிருக்கு, சிரமத்தோட இருக்கு. பிரகாம வீணத்தௌ அம்சௌ, பிரகாம நன்கு வளைந்து, வினத்தோ அப்படியே வளைஞ்சு இருக்கக்கூடிய தோல், அந்த தோல் வந்து கம்பீரமாக இருந்ததுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இங்கே வந்து அவளுக்கு கஷ்டப்படுறாங்கிறதுனால துக்கப்படுறாங்கிறதுனால அப்படியே தோல் வந்து தொங்கி போயிடுதான். ஸோ பிரகாம வினத்தோ அம்சம், நன்ன தொங்கின அப்படியே தோல் வளைந்த தோள்களை கொண்டவள் சவிஹி பாண்டுரா, பாண்டுரா வெளிர்ந்த ஒரு சவி, காந்தி வெளிர்ந்த காந்தி, சோச்சியா, இதெல்லாம் பார்த்ததுனால இந்த அடையாளங்கள்னால அவளை பார்த்த உடனே சோச்சியா அனுசோச்சியா ஒரு வருத்தத்தக்க ஒரு நிலைமையில இருக்கா. அதுக்கப்புறம் பிரியதர்ஷனா, ஏன்னா மதன கிளிஷ்டாவோ இல்லையோ, ஸோ மதன கிளிஷ்டா இயம், அதனால பிரியதர்ஷனா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஒரு நேச்சுரல் பியூட்டிங்கிறது அவளுக்கு இருக்கு. ஈவன் தோ ஷி இஸ் டார்மெண்டட் பை மன்மதா, மதன கிளிஷ்டா அபி பிரியதர்ஷனா பாக்குறதுக்கு அழகா இருக்கா. அழகா இருக்கும் அப்படி நம்ம மேல போட்டுட்டோம்னா இட் வில் பி பெட்டர். மதன கிளிஷ்டா இதி காரணாத்துன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா காவியலிங்கம் மாதிரி உனக்கு வந்து மதன கிளிஷ்டாங்கிறதுனால பிரியதர்ஷனா, ரைட், கிளேஷா இருக்கிறதுனால சோச்சியா வருத்தத்தக்க நிலைமையில இருக்காவ. இது ஐயம் ஆலக்ஷியத்தே, இவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னா ஒரு உபமா கொடுக்கிறார்.
பத்ராணாம் சோஷணேன மருதா ஸ்பிருஷ்டா மாதவி லதா இவ. பத்ராணாம் சோஷணேன, சோஷணஹா இந்த இலைகளெல்லாம் வாட்டக்கூடிய ஒரு காற்றுங்கிறது இருக்கே, காற்றுனால வந்து கொடி எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு, இந்த காற்று வந்து இலைகள் எல்லாம் வாட வைக்கிறது, அதனால இவளுடைய அங்கங்கள் எல்லாம் வந்து க்ஷாம க்ஷாம காட்டின்ய முக்தம், அப்புறம் கிளாந்த தரம் மத்தியம். சி எவ்ரி திங் கேன் பி ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஃப்ளவருக்கு ஒரு மாதவி க்ரீப்பர் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் இலைகள் இருக்குன்னா அது வந்து நல்ல ஃபேர்மாக நின்றுட்டு இருக்கும், ரைட்? அது வந்து அப்படியே இப்போ வாடி போயிடுத்து காற்று வந்து அசைச்சு படுத்தினதுனால. அதுக்கப்புறம் அந்த இது வந்து இலையும் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வில்ட்டிங், ரைட்? அது வாடி போயிடுறது. அதனுடைய மத்திய பாகம்ங்கிறச்சு அது போய் அந்த கொடியில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த போர்ஷன் இருக்கே, அது வந்து ரொம்ப கிளாந்த தரகா எப்போ வேணாலும் விழுந்துருமோங்கிற நிலைமையில இருக்கும் அந்த இலைங்கிறது. அதனால பத்ராணாம் சோஷணேன இந்த மாதிரி இலைகளை வாட்டக்கூடிய அந்த காற்றுனால் ஸ்பிருஷ்டா தொடப்பட்ட, வீசப்பட்ட இல்லை அசைக்கப்பட்டன்னு போடல, கம்பிதா அந்த மாதிரிலாம் வார்த்தை போடல, வெறும் தொடப்பட்டதான். ஸோ அவ்வளோ ஒரு சௌகுமாரியம் அவளுக்கு சரீரத்தில் இருக்கு. ஸோ அதனால மருதா ஸ்பிருஷ்டா தொடப்பட்ட மாதவி லதா, ஒரு மாதவிங்கிற கொடியை போல அவள் வந்து அலட்சியதை. பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, ஆனா வருத்தத்தக்க நிலைமையில இருக்கா. இப்படி அவளை வந்து மன்மதன் கஷ்டப்படுத்துறானே. இங்க சாரி, நல்ல ஸ்லோகத்தை இதை கேட்கிறேன், பட் ஸ்பிருஷ்டான்னு இப்ப நீங்க சொல்றது வெறும் தொடப்பட்டதான். ஸ்பிருஷ்டா ஏவன் தான் அவர் போடல. சோ இது வந்து துவனியா இருந்தது அவளோட சௌகுமாரியம். இங்க உனக்கு துவனி தெரிகிறது, வஸ்து துவனி அங்க ஓகே இல்லையா, அங்கங்களுடைய ஒரு சௌகுமாரியம் தெரிகிறது. ஏன்னா லதான்னு சொல்றார், அந்த கொடியில வந்து பத்திரங்களை வந்து இது பண்றது, சோஷணம் பண்ற மருத்து, அந்த மருத்து வெறும் அப்படி தொடறது அவ்வளவுதான். அவ்வளவு ஒரு மிருதுவா இருந்தா அந்த தொடரத்துனாலேயே அந்த மாதவிங்கிற கொடி வந்து எப்படி வாடி போயிடுறதோ. ஆனா அதே சமயத்துல வாடின ஒரு நிலைமை இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஏன்னா வீசி அதை வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் ஆன் த கிரவுண்ட் இல்லையா, நின்று இருக்கு. அவளுக்கு இன்னும் மரணாவஸ்தை வரலங்கிறதும் தெரியுது, வெறும் அந்த சோஷணங்கிற அவஸ்தையில தான் இருக்காவா. பத்து மன்மதனுடைய அவஸ்தைகளை எடுக்கிறச்சு இன்னும் அந்த கடைசி அவஸ்தைக்கு போகல அவன், ரைட்? அதுக்காக தான் மருதா ஸ்பிருஷ்டா அப்படிங்கறத சொல்ற. க்ஷாம க்ஷாம கபோல மானனம் உரஹா காட்டின்ய முக்தஸ்தனம் மத்தியா கிளாந்ததரஹா பிரகாம வினதோ அம்சௌ சவிஃப் பாண்டுரா சோச்சியாச்ச பிரியதர்ஷனாச்ச மதனக்ளிஷ்டா இயம் ஆலக்ஷியதே. அந்த மதனக்ளிஷ்டாங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன், இந்த சோச்சியான்னு ஏன் போடுறார், பிரியதர்ஷனான்னு ஏன் போடுறாருன்னா மதனேன அதனால பிரியதர்ஷனா, கிளிஷ்டாங்கிறதுனால சோச்சியா. இதுல வந்து சாரி நீங்க சொன்னீங்களா எந்த மதன தசான வியாக்கியாதான் போடல இல்லை, இது மோர் தென் எனி, இது இந்த இடத்துல கிளானிஹி அப்படிங்கிற அந்த வியபிச்சாரி பாவம் தெரியறது இல்லையா. கிளானிஹி சங்காக்கியாக அசூயா பயம் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து உனக்கு கிளானிங்கிறது மாத்திரம் உனக்கு இந்த இடத்துல எடுத்துக்கணும் அந்த வியபிச்சாரி பாவம். ஓகே, இதுல உபமா அலங்காரம் மாத்திரம் தான் சிம்பிள், பாக்கி இதுதான் துவனி உனக்கு, சௌகுமாரியம் துவனி எடுத்துக்கலாம். சகுந்தலா சகி கஸ்ய வாண்யஸ்ய கதயிஷ்யாமி ஆயாச இத்ரி இதானீம் வாம் பவிஷ்யாமி. கஸ்யவா அந்யஸ்ய கதயிஷ்யாமி, வேற இன்னொருத்தர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல போறேன், உங்களை தவிர எனக்கு வந்து வேற யாரும் சகிஜன கிடையாது, ஆத்மார்த்தமா நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், நான் ஸ்னிக்த ஜனங்கிறது கிடையாது. ஸோ கஸ்ய வா அந்யஸ்ய கதயிஷ்யாமி, வேற யார்கிட்ட நான் போய் சொல்ல போறேன், இதானீம் இப்பொழுது வாம் ஆயாச இத்ரி பவிஷ்யாமி, உங்களை வந்து படுத்துறவ மாதிரி நான் ஆயிடுவேன், ஆயாசம் கொடுக்கக்கூடியவளாக ஆகிவிடுறேன் நான், ஏன்னா நான் உங்களை ரொம்ப படுத்துறேன் போல இருக்கு, என்னுடைய அவஸ்தையினால யூ ஆர் ஆல்சோ சஃபரிங். உபே உபே ஒருத்தர் தனியா அவாவா இதுல நிலைமையில சொல்லி பார்த்தா
சி அனசூயா வந்து எங்களுக்கு தெரியாது, நீ சொன்னாதானே தெரியும், சொன்னாதானே அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியும்னு சொல்றா. பிரியம்பதா வந்து பாக்குறதுக்கு நீ ரொம்ப அப்படியே அழைச்சு போயிட்டியே, என்ன பிரச்சனைங்கிறா. அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து இதனால்தானே நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம், அதையேவ நிர்பந்தா, அதாவது வாம ஆயாச இத்ரி இதா ஆயாச இத்ரி இதானியும் பவிஷ்யாமி, உங்களை நான் படுத்துறவளா ஆயிட்டேனே, இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேனேன்னு சகுந்தலா சொல்றச்சு, அதையேவ நிர்பந்தா, ஆகையினால கட்டாயப்படுத்துகிறோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றா, சொல்லு சொல்லுன்னு. அத ஏவ கலு நிர்பந்தா ஸ்னிக்த ஜன சம்விபக்தம் ஹி துக்கம் சஹ்ய வேதனம் பவதி. ஸ்னிக்த ஜன சம்விபக்தம், ரொம்ப ஸ்நேகத்தோட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நடுவுல சம்விபக்தம் ஷேர் பண்ணிக்கிறது தான், அப்போதான் துக்கமானது சஹ்ய வேதனம் பவதி, அந்த துக்கத்திலிருந்து வரக்கூடிய வேதனையை நம்ம பொறுத்துக்க முடியும். ஏ நாலு பேர்கிட்ட சொல்லி அழணுங்கிற அளவுலையோ, அந்த மாதிரி நாலு பேர்கிட்ட சொல்றச்சே தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய துக்கத்தை நம்ம பகிர பகிர தான் நமக்கு வந்து அது குறையும், இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருந்துட்டு உடம்பையும் வருத்த ஆரம்பிச்சிடும். நம்மள அறியாத இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு இன்னைக்கு வந்து ஒரு டெர்மினாலஜி சொல்றாத, ரைட். அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்காம இருக்கிறதுக்கு தான் யூ ஹாவ் பீப்புள் டு ஹூம் யூ கேன் டாக் டு. ஸோ ஸ்னேகத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுல துக்கமானது பொறுத்து கொள்ற நிலைமையில இருக்கும். யாருமே இல்லைன்னா வந்து இந்த பகவான்கிட்ட போய் அழறோங்கிறது அதுதான், ஒருத்தரும் இல்லாட்டாலும் இந்த சுவாமிகிட்ட போய் நின்றுட்டு நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு துக்கத்தை கொடுத்தேன்னு நாலு தடவை சொல்றச்சே, சுவாமி வந்து ரியாக்ட் பண்ண போறாருங்கிறதுக்காகவோ இல்லை, ரைட். நான் இது என்ன ஏதோ வெளியில வாய் விட்டு வெளில சொன்னோம் மூலியம் அந்த துக்கத்தை, அப்போ இட் பிகம்ஸ் பேரபிள். சஹ்ய வேதனம் பவதி துக்கம். பிராக்டிக்கல் அட்வைஸ் ராஜா. ராஜா ருஷ்டா ஜனேன சமதுக்க சுகேன பாலா நேயம் ந வக்ஷதி மனோகத மாதி ஏதும் திருஷ்டோ விவிருத்திய பகுஷோ பியனையா ராஜாக்கு வந்து முதல்ல வந்து எதை முதல்ல சொல்லணுமோ அது அப்புறம் அவருக்கு வந்து தெரியறது, ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கு, அவளுக்கும் என் மேல இஷ்டம்தான் நினைக்கிறேன், ஏன்னா ஏதோ ஒரு வியாஜத்துல போகிற மாதிரி போயிட்டு அவ திரும்பி திரும்பி என்னை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னார். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறச்சே கண்டிப்பாக ஒரு ஒரு தன்னுடைய துக்கத்தை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சகீஜனா கேட்கறச்சே இவ சொல்லாமல் இருக்க மாட்டான்னு இல்லை, சொல்ல தான் சொல்ல போறா, ஆனாலும் என்ன சொல்ல போறாளோங்கிற ஒரு சிரவண காத்தரதாம், எனக்கு பயமா இருக்கு, ஒரு ஒரு நர்வஸ்னஸ் வருதுங்கிறார் எனக்கு இல்லையா. ஒரு காஷ்டகத்துல சொல்ற இது மாதிரி இல்ல, எது அந்த கௌதுகிதா ஆமா ஜகதி பவித்தும் கலிதா அதுவா, அந்த அந்த இடத்துல உனக்கு இட்ஸ் நாட் அ நர்வஸ்னஸ் தட் அவர் வந்து என்ன மோட்சம் கொடுக்கணுமேங்கிற ஒரு இது இல்ல, அங்க அங்க ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, சுப்ரீம் கான்பிடன்ஸ். பவயேவ பவான் இதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா, சாட்சாத் பரமேஸ்வரன் என் குரு அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவருக்கு இல்லையா அந்த இடத்துல. அதனால மம வாரைய மோகன் மகா ஜலதிம் பவசங்கர தேசிக மேஷரணம், அதனால யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன் டு ரிமூவ் தி அஜ்ஞானம் ஃபார் மீ அப்படிங்கிற. இங்க வந்து ஒரு சந்தேகம், இவாள்கிட்ட வந்து உண்மையான விஷயத்த சொல்லிட போறா, ஆனாலும் ஒரு க்ஷணம் என்னதான் சொல்ல போறாளோங்கிற ஒரு டென்ஷன் இல்ல, அந்த டென்ஷன் இருக்கோ இல்லையோ, அதுக்குதான் சரவண காத்தரதாங்கிறது. ஓகே, பிருஷ்டா சமதுக்க சுகேன ஜனேன, சமதுக்க சுகேன சுக துக்கத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனேன சகியினால் பிருஷ்டா கேட்கப்பட்ட இயம் பாலா இந்த பெண் மனோகதம் ஆதிஹேதும் ந வக்ஷ்யதி இதி ந ந இயம் ந வக்ஷ்யதி அப்படிங்கிறச்சு, மனோகதம் மனதுல இருக்கக்கூடிய அதாவது இத்தனை நாள் வரைக்கும் மனசுலயே வச்சு பூட்டியிருந்த ஆதிஹேதும், ஆதின மனோவியாதி, மனசு சம்பந்தமான ஒரு உபாதைக்கு ஆதி. ஸோ ஆதி ஹேத்தும் அந்த மனோ உபாதையினுடைய ஒரு ஹேத்து காரணத்தை அந்த பீடையை பீடாவனுடைய ஒரு காரணத்தை வந்து ந வக்ஷ்யதி இதின கூற மாட்டாளா என்ன, சொல்லதானே போறா வக்ஷ்யத்யேவ. அப்போ திருஷ்டா விவருத்திய பகுஷா,
அவ சொல்லதான் போறா, அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது என்ன, அனயா சத்ருஷ்ணம் பகுஷஹா திருஷ்டஹா அபி அஹம். ஐ ஷுட் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் இன் வாட் ஷி இஸ் கோயிங் டு சே. ஏன்னா பல தடவை அவ என்னை திரும்பி திரும்பி ஆசையோட பார்த்துருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் இதுல, ரைட். அனயா இவளால் சத்ருஷ்ணம் ஆசையுடன், திருஷ்ணான அந்த ஆவல், ஒரு ஆஷாவனுடைய ஒரு பராகாஷ்டை தானே அந்த திருஷ்ணாங்கிறது, அப்படியே விழுங்குற மாதிரி பார்க்கறதுங்கிறது. ஸோ சத்ருஷ்ணம் ஆசையுடன் பகுஷா பலமுறை, ஒரு தடவை இல்லை பல தடவை திரும்பி திரும்பி, திருஷ்டஹா அபி அகம், பார்க்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் நான் அத்ராந்தரே, இந்த சமயத்தில் அட் திஸ் பாயிண்ட் அவ சொல்ல போறாங்கிற அந்த சமயத்தில், சரவண காதரதாம் கதகா அஸ்மி, என்ன சொல்ல போறாளோங்கிற ஒரு ஒரு ஆவல், ஆவல்ங்கிறத விட ஒரு ஒரு பயம், ஒரு நர்வஸ்னஸ். அந்த ந வக்ஷ்யதி இது நான் சொல்லி சமதுக்க சுகேனான்னு போடுறார் இல்லையா, அந்த இடத்துல அவனுக்கு காவியலிங்காலக்காரம். அதாவது கண்டிப்பா இவ சொல்லதான் சொல்லுவோ, மனோகதம் ஆதி ஹேதும், மனசுல இருக்கக்கூடிய உபாதையினுடைய ஒரு ஹேத்துவை கண்டிப்பா சொல்லுவோ இவ அப்படிங்கிறதுக்கு என்ன தீர்மானம், அதை சமர்த்தனம் பண்றதுக்கு என்ன, சமதுக்க சுகேன ஜனேன, துக்கம் சுகம் ரெண்டுத்திலையும் சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனேன சகீனால் கேட்கப்பட்டா, அதுதான் உனக்கு அங்க சமர்த்தம். அது அந்த பதார்த்த ஹேத்துக்கம், ஜென்ரலி வாக்கியார்த்த ஹேத்துன்னு சொல்லுவோம். வாக்கியம் வந்து சப்ஸ்டான்டிவாக இருக்கும், சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி, இந்த இடத்துல அந்த பதம் உனக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, திருஷ்டோ நிவத்திய அனையா இவளால் நிவத்திய சத்ருஷ்ணம் ஆவலுடன் நிவத்திய, திரும்பி 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 பகுஷா திருஷ்டா அப்படி பலமுறை பார்க்கப்பட்ட பொழுதிலும், சிரவண காத்தரதாம் கேட்பதில் ஒரு காத்தரதா, ஒரு கோழத்தன்மை, கோழைங்கிறத விட அது அந்த இங்கிலீஷ்ல தான் நர்வஸ்னஸ்ன்னு சொல்றது இதுவா இருக்கும், ஒரு பயம். அபிருஷ்டா ஜனேன சமதுக்க சுகேன பாலா நேயம் ந வக்ஷ்யதி மனோகதம் ஆதிஹேதும் திருஷ்டோ நிவத்திய பகுஷோப்பியனயா சதிருஷ்ணம் அத்ராந்தரே ஸ்ரவண காதரதாம் கதோஸ்மி. சகி சகி யதஹ பிரபிருதி மம தர்ஷன பதம் மா கதஹ ஆகதஹ தபோவன ரக்ஷிதா ஆகதஹ ஆகதஹ தபோவன ரக்ஷிதா ராஜர்ஷிஹி ததஹ ஆரப்ய சத்கதேன அபிலாஷேன ஏதவஸ்தாஸ்மி சம்பிருத்தா. சகி, இப்போ அவ என்ன நடந்ததுன்னு சொல்றா, ஏன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து நீ சொன்னாதான் உன்னுடைய துக்கமானது சகிய வேதனமா இருக்கும்னு சொன்னதுனால அவ இப்ப சொல்றா, எத பிரபிருதி எந்த சமயத்திலிருந்து, மம தர்ஷனபதம் ச தபோவன ரக்ஷிதா ராஜர்ஷிஹி ஆகதா, என்னுடைய கண் பார்வையில், விதின் த ரேஞ்ச் ஆஃப் மை பர்செப்ஷன் இல்லையா, தர்ஷன பதம் சஹா அந்த தபோவன ரக்ஷிதா, தபோவனத்தை ரட்சிக்கக்கூடிய ராஜாவானவர் துஷ்யந்தன் ராஜர்ஷிஹி ஆகதா, எந்த சமயத்திலிருந்து வந்தாரோ, ததஃப் பிரபிருதி ததா ஆரம்பிய தத்கதேன அபிலாஷேன, அவரை குறித்து இருக்கக்கூடிய ஆசையினால், அந்த ஆசையினால் அப்படியே வாட்டப்பட்டவளாக இருக்கேன். தத் அவஸ்தாஸ்மி சம்வ்ருத்தா, ஏதத் அவஸ்தாஸ்மி, இந்த அவஸ்தையில் வந்திருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம், அந்த சமயத்தில இருந்து அவனிடத்துல ஒரு ஆசை கொண்டதுனால, ஏதத் அவஸ்தா அஸ்மி சம்வ்ருத்தா, இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ராஜாவுக்கு வந்து ஸ்ருதம் ஸ்ரோதவ்யம், சந்தோஷம் ஆயிடுத்து, என்ன கேட்கணுமோ அதை கேட்டாச்சு, இப்ப தீர்மானம் ஆயிடுத்து அவருக்கு. இட் இஸ் நாட் ஹிஸ் அசம்ஷன்ங்கிறது புரிஞ்சுட்டு தோல்வியோ. இப்போ அழகான ஸ்லோகம் இங்க, ஸ்மரையேவ தாபஹேதுஹு நிர்வாபயிதா சயேவமே ஜாதா, எப்படி சந்தாபத்தை கொடுக்கக்கூடியவனும் ஸ்மரன் மன்மதன் தான், அதை போக்கடிக்கிறவன் தணிக்கக்கூடியவனும் அந்த மன்மதன் தான். ஒரு வார்த்தை அவ சொன்ன உடனேயே இவனுக்கு சந்தோஷம் வந்துருத்தும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த தாபம்ங்கிறது போயிடுது. அதுக்கு வந்து கம்பேரிசன், இந்த இது ரொம்ப ஜாஸ்தியா இருச்சே இல்லை, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருச்சே, ஒரு பக்கம் அப்படியே மேகம் வந்து மேகமூட்டமா ஆயிடுமா, இந்த இது தாங்காம வெப்பம் தாங்காம பூமியில வெயில் ஜாஸ்தி ஆகிருச்சே தான், அந்த மாதிரி நடுவுல திடீர்னு ஒரு ஷவர் ஒண்ணு, சமர் ஷவர்னு ஒண்ணு வரும், அந்த வெப்பம் தாங்காம மேகம் ஒரு பக்கம் மூட்டின் மேகமூட்டமா ஆயிடுத்து வச்சுக்கோயே, அந்த இடத்துல வந்து
அந்த மேகமூட்டம்ங்கிறது தான் இந்த வெயிலே உனக்கு வந்து தாபத்தையும் கொடுக்கறது கூடியது ஜனங்களுக்கு. அந்த வெயில்லேருந்து அந்த ஒரு மேகமூட்டம் ஏற்பட்டு அந்த மேகம் வந்து அந்த தாபத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி திவச இவ அர்த்தஷ்யாமகா தாபாத்தியே ஜீவலோகஸ்ய ஸ்மரையேவ தாபஹேதுஹு சயேவ மே நிர்வாபயிதாச்ச ஜாதா. அந்த ஸ்மரகா ஸ்மரகாங்கிற வார்த்தையே ஸ்மரியத்தை திருப்பி 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 அவனை நினைச்சுக்கிறதுனால தான் சந்தாபம்ங்கிறதே ஏற்படுறது. அரே அந்த சந்தாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அவன்தான் காரணம். சயேவ மே நிர்வாபயிதா ஜாதகா, அவனே எனக்கு வந்து ஒரு தணிப்பு தணிப்பவனாகவும் ஆயிட்டான். அந்த தாபத்தை வந்து தணிக்கிறதுக்கு அவன்தான் காரணமாயிட்டான். எப்படி திவசகா தாப அத்தியே, திவசகான நாள் ஒரு சம்மர் டேன்னு வச்சுக்கணும். அதுல தாப அத்தியே தாபம் அதிகமாகும் சமயத்தில் அப்போ அர்த்தஷ்யாமகா, அர்த்தஷ்யாமகான பாதிவான மேகங்கள்னால அப்படியே கருமையா இருக்கு அர்த்தஷ்யாமகா. அந்த அதே திவசகாக்கு தான் அது வந்து அட்ஜெக்டிவா போறது. அதே நாள் தாப அத்தியம் இருக்கும் பொழுது பாதி கருமையா இருக்கு அந்த நாள். அது ஜீவலோகசிய யதா நிர்வாபயிதா பவதி ததைவ ஸ்மரகாபி நிர்வாபயிதா பவதி. அது ரிஃப்ரெஷ் பண்ணுறதும் அதுதான், தாபத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த நாள் தான். அதுக்கு ரிஃப்ரெஷிங்காக மேகத்தை உண்டு பண்ணி அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷவர் ஏற்படுறதோ இல்லையோ, ஏன்னா கிரீஷ்ம ரித்துவுக்கு அப்புறம் அந்த இது வருது வருஷா ரித்து வருது. கிரீஷ்ம ரித்துவுக்கு அடுத்தது வருஷா ரித்து உடனே வரணும்னா அந்த அந்த இதுல ஒன்று வரும், இந்த மாலங்கிற பிரதேசத்துல மேகசன் தேசத்துல வரும், இட்ஸ் அ பிளாட்டூ. அந்த மாலங்கிற இதுல வந்து பெண்கள் எல்லாம் வெயில் காலத்துல அந்த கிரீஷ்ம ருத்துவில வந்து பூ பறிச்சுட்டு இருப்பா. அவளுக்கெல்லாம் வந்து இந்த இது ஸ்வெட்டு வந்து வந்து கன்னத்தை வந்து தேய்ச்சுட்டே இருப்பாளாம். ஒரு க்ஷணம் இந்த மேகத்தை வந்து நீ போய் அங்க அப்படி நில்லு, அவளுக்கு வந்து ஒரு நிழலை கொடு. கொடுத்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாவா, அவளுக்கு இந்த சிட்டி கேர்ள்ஸ் மாதிரி இந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படியே நேரம் உன்னை பார்ப்பாளாம், அவளுடைய பார்வையே உனக்கு வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி இருக்கும் பார், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்பார். அதுல இன்னொன்னு சொல்லுவார், சந்தாபானம் விஸ்ராந்த சன் அதுவா, அது இல்ல ஆயாதான பரிச்சிதா. நகபதி தீர ஜா இல்ல ஏதோ டிஃபரெண்டா இருக்கு இந்த இது. விஸ்ராந்தசன் விரஜ இங்க வந்து வன நதி தீர ஜாலானின்னு கரெக்ட், வன நதி தீர ஜாலானி சிஞ்சன் உத்யானானாம் நவஜலகணைஹி யூதிகா ஜாலகானி கண்டஸ்வேத ஆபநயன ருஜா. கண்டஸ்வேத அந்த கன்னத்துல வந்து இது வேர்வை ஒழிஞ்சுட்டே இருக்கிறத வந்து தொடச்சுட்டே இருப்பாளோ இல்லையோ, ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கிறச்சு அந்த கன்னத்தை வந்து இப்படி தொடச்சுட்டே இருப்பா. அதனால வந்து ருஜா அது அப்படியே வந்து ரொம்பவும் புண்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கான். கிளாந்த கர்ண உத்பலானாம், காதுல தொங்கின்னு இருக்கிற அந்த உத்பலங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப வாடி போயிடுதான். அவளுக்கு வந்து சாயாதானாது க்ஷண பரிச்சிதா, ஒரு க்ஷணம் அவளுடைய பரிச்சயம் உனக்கு ஏற்படும். புஷ்பலாவி முகானா, அந்த பெண்கள் வந்து புஷ்பத்தை பொறிக்கிறவா, புஷ்பலாவின்னா ஒடிக்கிறவான்னு அர்த்தம், லுனாத்தி புஷ்பங்களை பொறிக்கிறவா இருக்காளே அந்த பெண்களுடைய முகங்களுக்கு நீ ஒரு க்ஷணம் அந்த சாயையை கொடுத்தேன்னா அவன் ரொம்ப இது பண்ணுவா, உன்னை தேங்க் பண்ணுவா. க்ஷண பரிச்சிதா, ஒரு க்ஷணம் உனக்கு வந்து அவளோட பரிச்சயம் ஏற்படும். அது மாதிரி சந்தப்தானாம் துவமசி சரணம், தாபத்தோட இருக்கிறவாளுக்கு இந்த மேகம்ங்கிறது தான் சரணம். ஆனா அந்த மேகம் உண்டாகிறதுக்கு எது காரணமா இருக்கு, இதுதானே சந்தாபம் தானே, சூரியனுடைய ஒரு கிரணங்கள் அந்த வெப்பத்தினால தானே உனக்கு மேகம்ங்கிறதே உண்டாகிறது. அதனால தாப அத்தியே திவசகா நாளினுடைய தாப அத்தியே தாபம் ஜாஸ்தியா இருக்கும் சமயத்தில் திவசகா அதே நாளினுடைய அர்த்தஷ்யாமகா, ஒரு பாதிவானம் உனக்கு வந்து கருமையா இருந்ததுன்னா அது எப்படி ஜீவலோகசிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு நிர்வாபயிதா, அந்த தாபத்தை கிரீஷ்ம ருத்துவனால இருக்கக்கூடிய தாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கோ இல்லையோ,
அது மாதிரி எந்த ஸ்மரன்னால எனக்கு வந்து ஒரு சந்தாபம் ஏற்பட்டதோ, அந்த சகுந்தலைய பார்க்க முடியலங்கிறதுனால தானே இவருக்கு சந்தாபம். அதே சகுந்தலை தன்னை ஆசைப்படுறான்னுட்டு தன்னுடைய ஒரு ஆசையை தெரிவிக்கிறச்சு, அந்த காமன் அந்த மன்மதன் தான் திருப்பியும் இவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த தாபத்தையும் போக்கக்கூடியவனா இருக்கு. ஸ்மரையேவ தாபஹேதுஹு நிர்வாபயிதா சயேவமே ஜாதகா திவசகா இவ அர்த்தஷ்யாமகா தாபாத்தியே ஜீவ.